அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் லூக்காசு விசேஷம் 5:4-5 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் கலிலேயா கடலின் ஓரத்திலே வெறுமையான படகோடு விரக்தியோடு எதிர்காலத்தை நினைத்து கலங்கி பேதுரு அமர்ந்திருந்த பொழுது ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை போட்ட பொழுது 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார் அதன் பிறகு அவைகளை விட்டு இயேசுவை பின்பற்றினார் கீழ்ப்படிதலுள்ள ஒரு விசுவாசத்தை இயேசு கனம் பண்ணுகிறார் ஆண்டவர் பேதுருவின் படகை வாங்கி போதகம் பண்ணி பிறகு அந்த படகைத்தான் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்ல அந்த படகிலிருந்து தான் அற்புதம் நடந்தது அதே போல நமது ஆஸ்திகள் பொசிஷன்ஸ் படிப்பு அறிவு திறமை அனுபவம் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் நாம் கொடுத்து விட்டால் அர்ப்பணித்து விட்டால் அதை ஆண்டவர் கரத்தில் எடுப்பார் ஆண்டவர் கரத்துக்கு ஒன்று போய்விட்டால் அது 5,000 மாறும் வெறுமை நிரப்பப்படும் அவர் சமூகத்தில் நீங்கள் வைத்துவிட்டு டோட்டலா சரண்டர் ஆகிவிட்டார் நிச்சயமாய் உங்களை நிரப்புவார் உங்க குடும்பம் நிரப்பப்படும் பிள்ளைகளின் எதிர்காலம் நிரப்பப்படும் நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை எதிர்பார்த்து இயேசுவிடத்திலே வந்தவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க ஒருவேளை கடந்த காலத்திலே தோல்வி அடைந்திருந்தால் அந்த தோல்வி நிரந்தரமானதல்ல அது தற்காலிகமானது தான் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா